I am very happy to introduce a beautiful queen, Ashvika. She is very kind and helping nature. Her way of talking is very childish. She has a helpful mind. She loves play with her friends very much. Her lovable person, her grandma, Geeta. Her favorite place, Pondicherry Beach. Her life ambition is to become a collector. வணக்கம், என் பெயர் பா அஸ்விகா. நான் 5ஆம் வகுப்பு சக்ரா பிரிவில் படிக்கிறேன். நான் பழமொழி கதைகள் கூற வந்திருக்கிறேன். அம்மாபுரம் என்ற ஊரில் சத்தியம் என்ற மருத்துவர் இருந்தார். அவர் எல்லாருக்கும் உதவிகரமாகவும் இருந்தார். அப்புறமாக எல்லாருக்கும் இலவசமாக மருத்துவம் செய்தார். ஒரு நாள் சத்தியத்தை காண அவரது நண்பர் சேஷையா வந்திருந்தார். சேஷையா சத்தியத்திடம் 1000 ரூபாய் கடனாக கேட்டார். சத்தியம் சேஷையாயிடம் 1000 ரூபாயை 1 மாதத்திற்குள் திருப்பி தர வேண்டும் என்று கூறினார். சத்தியம் சேஷையாவிடம் 6 மாதத்திற்குள் என் பணத்தை திருப்பி தரவில்லை என்று கேட்டார். எப்போது உன்னிடம் பணம் வாங்கினேன் என்று சேஷையா அதுக்கு கேட்டார். சத்தியம் எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த சாட்சியும் இல்லாமல் சோகமாக திரும்பி வந்துட்டார். சத்தியம் அங்கு நடந்த எல்லா விஷயத்தையும் தன் மனைவியிடம் கூறி வருத்தமாக இருந்தார். சத்தியத்தின் மனைவி ஏமாத்தி வாங்கின காசு ரொம்ப நாள் அவர் கையில் நிக்காது என்று கூறினார். சேஷையா சத்தியத்தினிடம் ஏமாத்தி வாங்கின பணத்தை அவரது மனைவிக்கு தீபாவளி பரிசாக நகை வாங்கி வாங்கணும் என்று ஆசைப்பட்டார். அதற்காக நகை கடைக்கு சென்றார். அந்த நகை கடை வியாபாரி ரொம்ப மோசமானவர். அந்த நகை கடை வியாபாரி சேஷையாவிடம் நகத்தை பணத்தை பெற்று கொண்டு பித்தளை நகை மேல் தங்கம் மூலம் பூசி கொடுத்தார். அந்த நகை 1 வாரத்துக்கு பிறகு பித்தளையாக மாறிவிட்டது. சேஷையா அந்த கடைக்கு சென்று ஏன் என்னை ஏமாற்றிவிட்டார் என்று கேட்டார். அதற்கு அந்த நகை வியாபாரி, நீங்கள் எப்போது என்னிடம் நகை வாங்கினீர்கள் என்று கேட்டார். சேஷையா எனக்கு மனதிற்குள் நேதான் கற்றுக்கிட்டேன் என்று நினைத்து கொண்டு சென்றார். அந்த நகை கடை வியாபாரி சேஷையாவிடம் ஏமாத்தி வாங்கின பணத்தை நிலம் வாங்க சென்றார். அந்த நாராயணன் நகை கடை வியாபாரியை ஏமாத்தி விட்டார். அந்த நாள் இரவே நாராயணன் வீட்டுக்குள் திருடர்கள் புகுந்து அந்த பணத்தை எடுத்து சென்றார். அந்த திருடர்கள் மரபொன்றுக்குள் அந்த பணத்தை போட்டுவிட்டு சென்றார். அதுக்கு மறுநாளே சத்தியம் காட்டுக்கு மருந்து தயாரிக்க சென்றார். அங்கே வந்து ஒரு குரங்கு அந்த மரம் பொண்டுக்குள் தீப்பந்தங்கள் இருக்கும் என்று அந்த பையை எடுத்து பார்த்தது. அதனால் அந்த பையில் எதுவும் இல்லை என்று சேஷையா சத்தியத்தின் காலடியில் தூக்கி போட்டு சென்றது. சத்தியம் அந்த பையை திறந்து பார்க்கும் போது 1000 ரூபாய் இருந்தது. அவரது பணம் எங்கேயும் போகவில்லை, தனக்கே திருப்பி கிடைத்து விட்டது என்று நினைத்துக் கொண்டு சந்தோஷமாக வீடு திரும்பினார். நன்றி.